சிங்கப்பூர் ஜப்பானில் மேற்கொண்ட 9 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னை திரும்பினார். சென்னையில் 2024 ஜனவரியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் முதலீட்டாளர்களை பங்கேற்க அழைப்பு விடுப்பதற்காகவும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் மே 23 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூர் சென்றார். அங்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டு 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின. அதைத் தொடர்ந்து மே 25 முதலமைச்சர் ஸ்டாலின் ஜப்பான் சென்றார். டோக்கியோவில் 6 நிறுவனங்களுடன் 818 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தொழிற்சாலைகள் தொடங்க முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல 128 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ உபகரண உற்பத்தி தொழிற்சாலை தொடங்க ஓம்ரான் நிறுவனத்தோடும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சிங்கப்பூர் ஜப்பானின் 9 நாள்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை இரவு சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வெளிநாடு சென்ற பயணம் வெற்றிகரமாக இருந்தது என்றும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க தொழில் நிறுவன தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.